ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ மகாபெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். இந்த மாதத்துல நாம தினமுமே அம்பாளை ஆராதனை பண்ணி பாடல்களும் ஸ்தோத்திரங்களும் பாராயணம் செய்ய அம்பாளோட அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற முடியும். நாளை ஆடி செவ்வாய் மற்றும் அரிய தினமான பௌமாஸ்வினியும் கூடிய நன்னாள். செவ்வாய்க்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் கூடிய சுப தினத்தை பௌமாஸ்வினி என்று அழைப்பர். நாளை காலை 7:45 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. இது வருடம் ஓரிரு தடவையே சம்பவிக்கும் அரிய நிகழ்வு. ஸ்ரீ மகாபெரிவா பக்தர்கள்ட்ட இந்த பௌமாஸ்வினி தினத்துல தவறாமல் எல்லாரும் அம்பாளை ஆராதனை பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. இந்த புண்ணிய தினத்துல அம்பாளை நினைத்தால் மற்றும் அர்ச்சனை ஆராதனை செய்தா கோட்டி புண்ணியம் வந்து சேரும். அதனால நாம இந்த புண்ணிய தினத்துல தேவி அதர்வசேஷம்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ தேவி உபனிஷத் பார்க்கலாம். இது பௌமாஸ்வினி தினத்துல பாராயணம் செய்யப்பட வேண்டிய ஸ்பெஷல் ஸ்லோகம்னு கூட சொல்லலாம். இது அதர்வ வேதத்துல உள்ள ரகசிய மந்திரம். சிறப்பான பலனை தரக்கூடியது. இந்த ஸ்தோத்திரத்தோட பலஸ்ருத்தியிலேயே அது சொல்லப்பட்டிருக்கு. மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த தினத்துல தேவியின் தோற்றத்தை பார்த்து வியந்த தேவர்கள்லாம் யார் நீ அப்படின்னு கேட்கிறா. அம்பாள் அதற்கு பதில் சொல்றா, தானே பிரம்மம், பிரகிருதி, ஆனந்தம், விஞ்ஞானம், பஞ்சபூத்தம், இது அனைத்தும் நானே அப்படின்னு சொல்றா. அதே சமயம் இதற்கு எதிர்மறையா உள்ள அபிரம்மம், அவிஞ்ஞானம், அபஞ்சபூத்தம், இதெல்லாமும் நானே அப்படின்னு சொல்றா. அதோட சேர்த்து ருத்ரவசுக்கள், ஆதித்யர், விஸ்வதேவர்களோட தேஜஸ், மித்ரன், வருணன், அக்னி, அஸ்வினிகள் இருவர் மற்றும் தேவர்கள் அனைவருடைய சக்தியும் நான் தான், எல்லா சக்தியும் இணைந்தவள் நான் தான் அப்படின்னு சொல்ல தேவர்கள்லாம் அம்பாள தேவியை வணங்கி, நமோ தேவியை, மகாதேவியை, சிவாயை, சததம் நமஹ, நம பிரகிருத்தியை, பத்ராயை, நியத பிரணதாஸ்மதாம் அப்படின்னு சொல்லி துதிக்கிறா. இத துர்கா சப்தசதிக்கு முன்னாடி பாராயணம் செய்யறது வழக்கம். இதை யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்கள் ஸ்ரீ தேவியோட அருளால எப்பேற்பட்ட கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். இந்த துதியை காலையில் ஜபிக்கிறது மூலமா முந்தைய இரவில் செய்த பாபங்களெல்லாம் விலகும். இந்த துதியை மாலையில் ஜபித்தால் பகல்ல செய்த பாபங்கள் விலகும். இந்த துதியை காலையிலும் மாலையிலும் தினம் யார் ஒருவர் பாராயணம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் அப்படின்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. துரிய சந்தியாவான இரவில் இதை சொல்வதன் மூலம் ஒருவர் வாக்சித்தி, அதாவது பேச்சுவன்மை பெறுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பாராயணம் செய்யறது மூலமா ஒருவர் அகால மரணத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. ஆடி மாதத்துல அம்பாளுடைய பாடல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் செய்தாலே விசேஷம். அதுவும் இந்த அரிய பௌமாசுனியும் கூடிய இந்த நன்னாள்ல தேவி அதர்வசீஷம்னும் தேவி உபனிஷத்தை பாராயணம் செய்து அம்பாளை துதித்து சகல சௌபாகியமும் பெறுவோம். நம்ம இப்போ ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ரீ தேவி அதர்வசீஷம், தேவி உபனிஷத். ஸ்ரீ கணேஷாய நமஹ. சர்வே வை தேவா தேவீம் உபதஸ்துஹ. காசி த்வம் மகாதேவீதி சாப்ரவீதகம் ப்ரஹ்மஸ்வரூபிணி. மத்த ப்ரக்ருதி புருஷாத்மகம் ஜகத் சூன்யம் ச சூன்யம் ச. அகமானந்தானந்தோ அகம் விஜ்ஞானா விஜ்ஞானே அகம் பிரம்மா பிரம்மணி த்வே பிரம்மணி வேதிதவ்யே இதி சாதர்வணி ஸ்ருதிஹி. அகம் பஞ்சபூதானி அகம் பஞ்ச தன்மாத்ராணி அகமகிலம் ஜகத் வேதோஹம வேதோஹம் வித்யாஹம வித்யாஹம் அஜாஹமனஜாஹம் அதஶ்சோத்வம் ச திர்யக்ஷாஹம். அகம் ருத்ரேபிர்வசுபிஷ்சராமி அகமாதித்யைருதவிஸ்வதேவைஹி அகம் மித்ராவருணாவுபௌ பிபர்மி அகமிந்திராக்னி அகமஸ்வினாவுபௌ அகம் சோமம் த்வஷ்டாரம் பூஷணம் பகம் ததாமி அகம் விஷ்ணுமுருக்ரமம் பிரம்மாணமுத பிரஜாபதிம் ததாமி அகம் ததாமி திரவிணம் மகவிஷ்மதே சுப்ராவ்யே யஜமானாய சுன்வதே அகம் ராகி சங்கமணி வசூனாம் சிகிதுஷி பிரதமாய ஜ்ஞியானாம் அகம் சுவே பிதரமஸ்ய மூர்தன் மமயோனிரப்ஸ்வந்த சமுத்ரே யயேவம் வேதா சதைவீம் சம்பதமவாப்னோதி
தே தேவா அப்ருவன் நமோ தேவியை மகாதேவியை சிவாயை சததம் நமக நம பிரகிருத்யை பத்ராயை நியதா பிரணதாஸ்மதாம் தாமக்னிவர்ணாம் தபசாம் ஜ்வலந்தீம் வைரோச்சனீம் கர்ம பலேஷு ஜுஷ்டாம் துர்காம் தேவீம் சரணம் பிரபத்யாமகே சுராநாசயித்யை தே நமக தேவீம் வாசம ஜனயந்த தேவாஹ தாம் விஸ்வரூபா பசவோ வதந்தி சாணோ மந்திரேஷ மூர்ஜம் துஹானா தேனுர்வாகஸ்மானு பசுஷ்டுதைது காலராத்ரீம் ப்ரஹ்மஸ்துதாம் வைஷ்ணவீம் ஸ்கந்த மாதரம் சரஸ்வதீம் அதிதிம் தக்ஷ துஹிதரம் நமாம பாவனாம் சிவாம் மகாலக்ஷ்மியை ச வித்மகே சர்வ சக்தியை ச தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத் அதிதிர்ஹ்ய ஜனிஷ்ட தக்ஷயா துஹிதா தவ தாம் தேவா அன்வஜாயந்த பத்ரா அமிருத பந்தவஹ காமே யோனி கமலா வஜ்ரபாணிஹி குஹா ஹம்சா மாதரிஷ்வா பிரமிந்திரஹ புனர்குஹா சகலா மாயயா ச ப்ரதக்லேஷா விஸ்வ மாதாதி வித்யாஹ ஏஷாத்மசக்திஹ ஏஷா விஸ்வமோஹினி பாஷாங்குஷதனுர்பாணதரா ஏஷா ஸ்ரீமகாவித்யா யயேவம் வேதா சசோகம் தரதி நமஸ்தே பகவதி மாதரஸ்மான் பாஹி சர்வதஹ சைஷா வைஷ்ணவ்யஷ்டௌ வசவஹ சைஷைகாதஶ ருத்ராஹ சைஷா த்வாதஶாதித்யாஹ சைஷா விஸ்வே தேவாஹ சோமபா அசோமபாஶ்ச சைஷா யாது தானா அசுரா ரக்ஷாம்சி பிஷாசா யக்ஷா சித்தாஹ சைஷா சத்வரஜஸ்தமாம்சி சைஷா ப்ரஹ்ம விஷ்ணு ருத்ர ரூபிணி சைஷா பிரஜாபதீந்திர மணவஹ சைஷா கிரஹ நக்ஷத்ர ஜோதி கலா காஷ்டாதி விஸ்வரூபிணி தாமகம் பிரணௌமி நித்யம் பாபாபஹாரிணீம் தேவீம் புக்தி முக்தி பிரதாயினீம் அனந்தாம் விஜயாம் சுத்தாம் சரண்யாம் சிவதாம் சிவாம் வியதீகார சம்யுக்தம் வீதிஹோத்ர சமன்விதம் அர்த்தேந்துலசிதம் தேவ்யா பீஜம் சர்வார்த்த சாதகம் ஏவமேகாக்ஷரம் மந்த்ரம் யதய சுத்த சேதஸஹ த்யாயந்தி பரமானந்தமயா ஞானாம்புராஷயஹ வாங்மாயா ப்ரஹ்ம சூஸ்தஸ்மா ஷஷ்டம் வக்த்ர சமன்விதம் சூர்யோ வாம ஸ்ரோத்ர பிந்துஹ சம்யுக்தாஷ்டா த்ருதீயகம் நாராயணேன சம்மிஷ்ரோ வாயுஷ்சாதார யுக்ததஹ விச்சேனவார்ண கோர்ணஸ்யோ மகதானந்ததாயகஹ ஹ்ருத்புண்டரீக மத்யஸ்தாம் ப்ராத சூர்ய சமப்ரபாம் பாஷாங்குஷதராம் சௌம்யாம் வரதாபயஹஸ்தகாம் த்ரிநேத்ராம் ரக்தவசனாம் பக்தகாமதுஹம் பஜே பஜாமி த்வாம் மகாதேவி மகாபயவிநாஷினி மகாதாரித்ர்ய சமணீம் மகாகாருண்ய ரூபிணீம் யஸ்யா ஸ்வரூபம் ப்ரஹ்மாதயோ ந ஜானந்தி தஸ்மாதுச்யதே அக்ஞேயா யஸ்யா அந்தோ ந லப்யதே தஸ்மாதுச்யதே அனந்தா யஸ்யா லக்ஷ்யம் நோபலக்ஷ்யதே தஸ்மாதுச்யதே அலக்ஷ்யா யஸ்யா ஜனனம் நோபலக்ஷ்யதே தஸ்மாதுச்யதே அஜா ஏகைவ சர்வத்ர வர்த்ததே தஸ்மாதுச்யதே ஏகா ஏகைவ விஸ்வரூப தஸ்மாதுச்யதே நைகா அதயேவோச்யதே ஆக்ஞேயா அனந்தா லக்ஷ்யா ஜைகா நேகா மந்த்ராணாம் மாத்ருகா தேவி சப்தானாம் ஞானரூபிணி ஞானானாம் சின்மயாதீதா சூன்யானாம் சூன்யசாட்சினி யஸ்ய பரதரம் நாஸ்தி சைஷா துர்கா பிரகீர்த்திதா தாம் துர்காம் துர்கமாம் தேவீம் துராசார விகாதினீம்.
नमामि भवभीतोऽहं संसारार्णवतारिणीम् इदमतर्वशेषं योदीते स पञ्चातर्वशेषफलमवाप्नोति इदमतर्वशेषमज्ञात्वा योर्चां स्थापयति शतलक्ष्यं प्रजप्त्वापि नार्चाशुद्धिं च विन्दति शतमष्टोत्तरं चास्य पुरश्चर्याविधि स्मृतः दशवारं पठेद्यस्तु सद्यः पापैः प्रमुच्यते महादुर्गाणि तरति महादेव्याः प्रसादतः सायमदीयाणो दिवसकृतं पापं नाशयति प्रातरदीयाणो रात्रिकृतं पापं नाशयति सायं प्रातः प्रयुञ्जाणो पापो भवति निशीते तुरीयसन्ध्यायां जप्त्वा वाक्सिद्धिर्भवति नूतनायां प्रतिमायां जप्त्वा देवता सान्निध्यं भवति भौमाश्विन्यां महादेवी सन्निधौ जप्त्वा महामृत्युं तरति स महामृत्युं तरति भौमाश्विन्यां महादेवी सन्निधौ जप्त्वा महामृत्युं तरति स महामृत्युं तरति य एवं वेदा इत्युपनिषत् इति देव्यतर्वशीषं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः. இந்த ஆடி மாத புண்ணிய தினமான பௌமாசினியில் தவறாமல் அனைவரும் இந்த தேவி உபநிஷத்தை பாராயணம் செய்து வளமும் நலமும் பெறுவோம். நமஸ்காரம்.